எல்லாருக்கும் சமம்னு சொல்வாங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கா அப்படிங்கிறது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சட்ட தேவையை எப்படி சட்டப்படி அணுகணும்னு சொல்லித்தர உதவுறது தான் சட்ட மையங்கள். சட்ட உதவி மையம் அப்படின்னா என்ன, அதோட பணிகள் என்ன, இதை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவது தான் இன்று கடைபிடிக்கப்படும் சட்ட உதவி நாளின் முக்கியமான நோக்கம். நாட்டில் இயங்கும் முக்கியமான துறைகளில் ஒன்று நீதித்துறை. இதை நாட்டின் முதன்மை அதிகாரம் படைத்த துறை அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டமும் அதில் உள்ள பிரிவுகளும் சட்டம் படித்தவர்களுக்கே சவாலான ஒன்று. சட்டம் பற்றிய தகவல்கள் சமூக வலைதளங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்தாலும் அவற்றை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்வது எளிதாக நடக்கிறதில்லை. சட்ட புத்தகத்தை ஒருத்தர் வாங்கி படிக்கிறதால மட்டுமே அவர் முழுமையான சட்ட அறிவை பெற்றுவிடவே முடியாது. பொருளாதார ரீதியா நலிவடைந்த மக்களுக்கு தங்களுக்கு எதிராக நடந்த அநியாயத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு துணை நிற்கத்தான் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் 1987 கொண்டு வரப்பட்டது. ஜாதி, மதம், இனம் என எல்லாவற்றையும் கடந்து நீதிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. எவராக இருந்தாலும் வசதி மற்றும் வாய்ப்பு இல்லாததுனால நீதி மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த சட்டம் உறுதிப்படுத்தது. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 304 மற்றும் அரசியல் அமைப்பு சாசனம் ஷரத்து 39A ஆகிய சட்டங்களும் இலவச சட்ட உதவியை மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துது. இலவச சட்ட சேவை மையத்தை தொடர்பு கொள்ளும்போது அப்போ எந்த விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கோ அதன்படி உங்களோட தேவையை மனுவா எழுதி கொடுக்கலாம். இந்த சட்டத்தில் அறிவுறுத்தி இருக்க மாதிரி தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், மாநில சட்ட சேவைகள் ஆணையம், மாவட்ட சட்ட சேவை மையம், தாலுகா சட்ட சேவை மையம் என ஒவ்வொரு நிலையிலும் இலவச சட்ட சேவை மையங்கள் இயங்குகின்றன. முக்கியமாக நீதிமன்றங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வளாகத்தில் இலவச சட்ட உதவி மையமும் அமைந்திருக்கும். வழக்கு தொடுத்த இரண்டு தரப்பும் சமாதானமாக பேசி வழக்கை முடித்து கொள்ள விருப்பப்பட்டால் அதற்கு சட்டப்படி உதவுவதுதான் லோக் அதாலத். இது நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு நீதிமன்றம்னு சொல்லலாம். நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிகளோட முன்னிலையில் வழக்கு தொடர்ந்தவர் மற்றும் எதிராளி ரெண்டு தரப்பும் விசாரிக்கப்பட்டு வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். தேசிய, மாநில, மாவட்ட, தாலுகா என ஒவ்வொரு நிலையிலும் லோக் அதாலத் நடைபெறுது. லோக் அதாலத்தின் மூலம் வழங்கப்படும் தீர்ப்புகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு இணையானவைதான். இங்கு தீர்வு கண்ட பிறகு திருப்பியும் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. இலவச சட்ட உதவி தினத்தை அறிவித்ததோட முக்கிய நோக்கம் என்னன்னா, சமுதாயத்தோட மைனாரிட்டி பிரிவினருக்கும், ஏழை எளியவர்களுக்கும், ஊனமுற்றோர்கள், சிறையில் இருப்பவர்களுக்கும், இயற்கை பேரழிவு, இனக்கிளர்ச்சி, ஜாதி வன்முறை போன்ற எதிர்பாராத சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், வருட வருமானம் 110,000 மிகாமல் இருப்பவர்களுக்கும் இலவச சட்ட சேவைகளை வழங்குவதுதான். கிராமங்களில் வசிக்கிற மக்கள் அடிப்படை சட்ட உரிமைகளை கூட தெரியாமல் இருக்காங்க. வழக்கு தேவைன்னு வந்த பிறகு யாரை நாடுவது, எப்படி வழக்கை கொண்டு செல்றது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்காங்க. இந்த குறைகளை நீக்கத்தான் இலவச சட்ட உதவி மையங்கள் இருக்கின்றன. வசதியற்றவர்கள் தங்களோட வழக்குகளை நடத்த அரசு தரப்பில் வழக்கறிஞர் வச்சு தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த இலவச சட்ட மையத்திற்கு இது குறித்து மனு கொடுக்கலாம். உங்களோட வழக்குகளை நடத்தித்தர உடனடிய நடவடிக்கை எடுத்து தரப்படும். பாதிக்கப்பட்ட ஏழ்மையானவர்கள், முதியவர்கள், பெண்களுக்கான வழக்கு, ஜீவனாம்ச வழக்கு, வரதட்சணை வழக்கு, நிலம் பங்கு பிரிப்பு வழக்கு, இளவர்கள், மனநலம் குன்றியவர்கள், சிறையில் இருப்பவர்களுக்கு ஜாமீன் எடுக்கவோ அல்லது வழக்கு நடத்தவோ எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இலவச சட்ட உதவி மையம் மூலமாக செய்து முடித்து பயன்பெறலாம். மேலும் பொதுமக்கள் சட்ட உதவிகளை கேட்டு அணுகும்போது சட்டத்துறையில் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞரை நியமிக்க சட்ட உதவி மையம் வழிவகை செய்யும். அதனால் இந்த சட்ட உதவி மையத்தை பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்திக்கணும். நவம்பர் 9 இலவச சட்ட உதவி தினம். தினம் ஒரு தினம். இன்று நவம்பர் 9. இதே நாளில் 1793 கிறிஸ்தவ மதகுரு வில்லியம் கேரி கல்கத்தா வந்து சேர்ந்தார். 1907 கலினன் வைரம் இங்கிலாந்தின் 7 எட்வர்ட் மன்னருக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பரிசளிக்கப்பட்டது.
1913 மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு 9 சிறை தண்டனை அடைந்தார். 1937 அப்துல் ரஹ்மான் தமிழக கவிஞர் தமிழ் பேராசிரியர் பிறந்தார். 2005 KR நாராயணன் 10th இந்திய குடியரசுத் தலைவர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு அப்படி ஒரு சாய் சொல்லு கில்லி சாய் பாரம்பரிய சுவை.